இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் ஆஹா கல்யாணம் எபிசோட்ஸில் வந்துட்டு நம்ம மகா வந்துட்டு இந்த மாதிரி ஐஸ்வர்யா ஓடி போயிட்டாங்க அப்படின்றதுனால அந்த இடத்துல இவங்க உட்காந்து சடங்கு சம்பிரதாயம்லாம் செய்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா கோடீஸ்வரி அந்தளவுக்கு அவங்கள மிரட்டின்னு சொல்ல முடியாது, சூசைட் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி இமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணி அவங்கள வந்துட்டு உட்காரவும் வச்சுட்டாங்க. இதனால வந்து சூர்யா தாலி கட்டுற அளவுக்கு வந்தாலும் இவங்க சூர்யாவை நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை வந்து நிப்பாட்டிடுறாங்க. தாலி கட்டலைன்னாலும் அவங்க வந்துட்டு பாதி பொண்டாட்டி ஆயிட்டாங்க அப்படின்றது அவங்கள வீட்டோட ஒரு இது. ஏன்னா வந்துட்டு நம்ம வந்து பெரிய குடும்பம், நம்ம இவ்வளோ சடங்கு சங்கியம்லாம் செஞ்சிட்டோம்னா கண்டிப்பாக வந்துட்டு அவங்க வந்துட்டு இவ தான் வந்துட்டு பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இனிமேல் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நம்ம கெடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வேதாச்சலம் எல்லாம் வந்து கம்பல் பண்ணனால சூர்யாவும் ஒத்துக்கிட்டாங்க. சூர்யா ஒத்துக்கிட்டனால இவங்களும் மகாவும் வந்துட்டு ரொம்ப கம்பல் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால சரி ஓகே நம்மளும் கல்யாணம் பண்ணிக்கலாம், எனக்கு சம்மதம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டாங்க. ஏன்னா நம்ம இதுக்கப்புறமும் நம்ம அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி மகாவுமே ஒத்துக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தா சூர்யாவோட அம்மா வந்துட்டு தாம் தூம்னு குதிச்சு அவங்க வந்துட்டு உள்ளே விடலை. ரொம்ப நேரமா வந்து டைலாக்கா பேசிக்கிட்டே இருக்காங்க. இவ வந்து பித்தலாட்டக்காரி, இவன் குடும்பமே ஃப்ராடு, அது இதுன்னு சொல்லி அவங்கள வந்து ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியில் அவங்கள வந்து உள்ள நான் கூப்பிடவே மாட்டேன், வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மகா வந்துட்டு இது என்னோட வீடு, நான் என்ன சொன்னாலும் யார் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துலனாலும் அவரு என்னோட புருஷன் தான், நான் அவரோட மனைவி தான், இதை யாருமே ஒத்துக்கணும்ன்ற அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க உள்ள வர்றதுக்கு ட்ரை பண்றாங்க. கடைசியில வேதாச்சலம் வந்து ஒரு பொண்ணை வந்து இங்க கூட்டிட்டு வந்துட்டு வெளில அனுப்புறதெல்லாம் நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால இவங்களும் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா இவ இந்த வீட்டில் இருக்கணும்னா அவளோட குடும்பத்தை பிறந்த வீட்டை அறுத்து விட்டுட்டு தான் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதோட இந்த வார எபிசோட்ஸ் முடிஞ்சிருக்கு. நீங்க இந்த வார எபிசோட்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. கூடவே மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க.